காம்படிஷன் கூடவா இருக்குது. என்ன நிறைய பியூட்டிஷியன்ஸ் வந்திருக்கிறாங்க. எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்றது தான். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணின காலத்தில் வந்து நான் பார்லருக்கு போய் செய்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. அதுக்கு எனக்கு உண்மையாகவே சொல்லப்போனால் சிம்பிள்ன்று தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த ஃபீல்டில் நான் வர்றதுக்கு நான் எல்லா இடமே சொல்லியிருக்கிறேன். இன்னும் தேடி தேடி படித்து இப்போ இன்னும் இப்போ இருக்கிறத விட நான் அருந்ததி வழங்கும் லேடிபாஸ் சீசன் 2 அருந்ததி இணைய திருமண சேவை. ஹாய், லேடிபாஸ் சீசன் 2 இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ண வந்திருக்கிறோம் ரம்யை. இவங்க ஜெஃப்னா சுன்னாகம் கேகே ஸ்டோரில் தான் இவங்களுடைய பார்லர் இருக்குது. ரமி பியூட்டி கேர் இவங்களுடைய பார்லரோட நேம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அருந்ததியினுடைய மாற்று மோதிரம் ஷோவில் வந்து எங்களோட 2-3 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காலமாக எங்களோட ஜேர்னியில் இருக்காங்க. அண்ட் இன்னும் ஃப்யூச்சர்லையும் வந்து இவங்க எங்களோட பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ அவங்க தான் இன்னைய லேடிபாஸாக எங்களோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின விஷயங்களை நாங்கள் அவங்கள்ட்டையே கேட்கலாம். 11 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ அதை அவங்கள்ட்டையே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஹாய், வணக்கம் ரமி. வணக்கம். ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் 11 வருஷமாக இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த 11 வருஷத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இருந்த ஒரு சூழ்நிலையும் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் கண்டிப்பாக மாறி இருக்கு. அதை கஸ்டமர்ஸோட வருகையாக இருக்கலாம், இல்லை பியூட்டிஷியனோட காம்படிஷனாக இருக்கலாம். ஸோ இந்த 11 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? மேக்கப்பில் இப்போ இருக்கும் அப்போ இருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இப்போ காம்படிஷன் கூடவா இருக்குது. என்ன நிறைய பியூட்டிஷியன்ஸ் வந்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான மேக்கப் எல்லாமே, பார்லர் சர்வீஸாக இருக்கட்டும், இப்போ வெட்டிங் மேக்கப்பாக இருக்கட்டும், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மேக்கப்புக்கு தான் முதல் ஃபஸ்ட்டுக்கு. இப்போ ஒரு வெட்டிங்னு எடுத்துக்கொண்டால் முதல்ல வந்து அவங்க தாங்க வந்து ஒரு செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு தங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்றது தான். அதால் இப்போ வந்து எல்லாருமே மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களோட ஆர்டிஸ்ட்டை தான் முதல் சூஸ் பண்ணி தெரிவு செய்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணின காலத்தில் வந்து பாலரும் குறைவாகவே இருந்துச்சுது. பாலர் இப்போ எங்கேயாச்சும் ஒரு பாலர் இருந்துச்சுது, பாலர் குறைவாக இருந்துச்சு. அதே நேரம் அவங்க செய்கிற வேலையும் குறைவாக இருந்துச்சுது. என்னென்னு சொன்னால், இப்போ மேக்கப்புன்னு சொன்னால் பாலருக்கு போய் செய்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சாங்க, யாரும் பழகி இருந்தால் அப்போ அவங்க மூலமாக செய்து கொள்ளுவாங்க. இப்போ நான் முன்னாடியெல்லாம் பார்க்கல, டான்ஸ் டீச்சர்ஸ் தான் கூட மேக்கப் செய்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ தங்களுக்கு தெரிஞ்சாக்கள், தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அந்த மாதிரியான மேக்கப் தான் கூடுதலாக செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து நிறைய பாலரும் நிறைய வந்திருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஆர்டர்ஸும் வருது. ஏன்னு சொன்னால், இப்போ மேக்கப் ஆர்டர்ஸ்ன்றதை தாண்டி இப்போ நாங்கள் ரெகுலராகவே பாலரில் போய் சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இப்போ மந்த்லி எங்களுக்கு அந்த ஒரு கஸ்டமர்ஸ் இருக்கணும், எங்களுக்கு அந்த ஒரு இந்த கஸ்டமர் சர்க்கிள் இருக்குது. இப்போ அவங்க வந்து மந்த்லி இப்போ ஐப்ரோ த்ரெடிங்காக இருக்கணும், ஃபேஷியல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்காண்டி பாலருக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் என்னென்னு சொன்னீங்கன்னா, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததை விட இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாலர் சர்வீஸோ எதுவாக இருந்தாலும் இப்போ ரெகுலராக வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். ஓகே, அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் பர்சனல் லைஃபையும் தாண்டி இதுலேயும் வந்து ஒரு சுயதொழிலில் ஈடுபடுற ஒரு பெண்மணி. ஸோ ரெண்டு லைஃபையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி ரெண்டு லைஃப்லையும் வெற்றிகரமாக நீங்கள் மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கிறீங்க? அதுக்கு எனக்கு உண்மையாகவே சொல்லப்போனால் சிம்பிள்ன்று தான் நான் சொல்லுவேன். எனக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியலை. எனக்கு இந்த ஃபீல்டில் நான் வர்றதுக்கு நான் எல்லா இடமே சொல்லியிருக்கிறேன். ஹஸ்பண்ட் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். அப்போ ஸோ நான் இப்போ என்ன இது வந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுவார்ன்ற இது எனக்கு இருக்குது. இப்போ நான் என்ன இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், சார் ஹஸ்பண்ட் இருக்கிறார் தானே, நான் ஷூட் செய்ய போகிறேன், எதுவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் பார்த்து கொள்ளுவார். அந்த மாதிரி இப்போ இந்த ஃபீல்டையும் இப்போ இதையும் நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வீட்டிலையும் வந்து இப்போ ஃபேமிலியை இப்போ பிள்ளைகளை பார்த்துக்கொள்வது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் இப்போ நான் ஒரு நேரம் இல்லையன்னு சொன்னால் கூட ஹஸ்பண்ட் பார்த்துக்கொள்ளுவார். அந்த மாதிரி இப்போ நாங்கள் இதை ரெண்டுமே நாங்கள் குழப்பிக்கொள்ளையில் ரெண்டுமே நல்லா தான் போயிட்டுருக்குது. சூப்பர். ஸோ இப்போது இந்த ஃபீல்டில் வந்து
அடுத்து அடுத்து வந்து எல்லாருமே வந்து அப்டேட் ஆகணும், அடுத்து மூவ் ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அல்லது இந்த ஃபீல்டில் நீங்கள் இன்னும் மேலே வர்றதுக்கு என்ன ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? ஃப்யூச்சர் பிளான்னு சொன்னால் இப்போ நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ நாங்கள் செய்கிறத விட இப்போ மேக்கப் ஃபீல்டு வந்து எல்லாமே நல்லா எல்லாருமே நல்லா தான் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் நான் இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நிறைய ஷூட் செய்யணும், ஷோ செய்யணும். இப்போ நான் அதுக்கு படிக்க வேணும். இப்போ புதுசு புதுசாக டெக்னிக்ஸ் வந்து கொண்டு இருக்குது. இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒன்று தேடி தேடி படித்து கொண்டு தான் இருக்கணும். இப்போ நான் யோசிக்கிறேன் வந்து இப்போ நான் நிறைய இப்போ இன்னும் தேடி தேடி படித்து இப்போ இன்னும் இப்போ இருக்கிறத விட நான் இன்னும் நல்லா செய்யணும்னு தான் யோசிக்கிறேன். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ 11 இயர்ஸாக அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து இன்னும் மேலும் மேலும் அவங்க வளரணும், எங்களை அருந்ததியோட தொடர்ந்தும் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லேடி பாஸ் சார்பாக நாங்கள் அனைவரும் அவங்கள விஷ் பண்ணுறோம். ரொம்ப நன்றி ரமி, எங்களோட இணைந்து கொண்டு. நன்றி. 2014 முதல் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடாத்திய அருந்ததி இணைய திருமண சேவை 3000 மேற்பட்ட மணமக்களில் இருந்து உங்களுக்கு பொருத்தமான வரன்களை தேர்ந்தெடுக்க இன்றே அழையுங்கள். 0777-1645-24 www.arundhathee.com